14th February 2019, சிஆர்பிஎஃப் வீரர்களோட ஒரு மிகப்பெரிய கான்வாய் ஜம்முலேருந்து ஸ்ரீநகரை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த கான்வாய் காஷ்மீரோட புல்வாமா பகுதியில் போய்கிட்டு இருக்கும்போது வேகமாக வர ஒரு கார் நம்ம வீரர்களுடைய இந்த கான்வாய் மேலே மோதி ஒரு பெரிய பிளாஸ்டை ஏற்படுத்துது. இந்த பிளாஸ்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 வீரர்கள் உட்பட 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணுறாங்க. இன்னும் பல சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலத்த காயமடைகிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் இது ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத தற்கொலைப்படை தாக்குதல்னு தெரிய வருது. இந்த தாக்குதலை நடத்தினது பாகிஸ்தான் ஆதரவோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரவாத அமைப்புங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ். கோழைத்தனமான இந்த புல்வாமா தாக்குதலுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடிவு பண்ணுறாங்க இந்தியா. ஏற்கனவே 2016 பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பு ஒன்று ஊரில் தாக்குதல் நடத்தினப்போ அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நம்மளுடைய ஆர்மி பார்டரை கிராஸ் பண்ணி போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நடத்திட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் இந்தியன் ஆர்மி எங்கே பார்டரை கிராஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிடுவாங்களோன்னு நினச்ச பாகிஸ்தான் எல்ஓசியில் அவங்களுடைய கண்காணிப்பை அதிகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த தடவை பதிலடி கொடுக்க இந்தியா ஆர்மியை சூஸ் பண்ணல, ஏர்ஃபோர்ஸை சூஸ் பண்ணியிருந்தாங்க. 26 February 2019 அன்னைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய மிராஜ் 2000 போர் விமானங்கள் பார்டரை க்ராஸ் பண்ணி பாகிஸ்தான் உள்ளே போகிறாங்க. பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வாலா உள்ள பாலக்கோட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புடைய பேஸ் மேலே குண்டு மழை பொழிஞ்சு அந்த பேஸையும் அந்த பேஸில் இருந்த பல பயங்கரவாதிகளையும் அழிச்சிட்டு அன்சேலஞ்சாக இந்தியாவுக்கு திரும்ப வந்துடுறாங்க நம்மளுடைய பைலட்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தின இந்த பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பாகிஸ்தானில் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. பாகிஸ்தான் மக்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எப்படி பாகிஸ்தான் உள்ள இவ்வளவு தூரம் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு சேஃபாக திரும்ப போனாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸை நீங்கள் ஏன் தடுத்து நிறுத்தலைன்னு பல கேள்விகளை பாகிஸ்தான் ஆர்மியையும் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸையும் நோக்கி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதிருப்தியில் இருக்கிற பாகிஸ்தான் மக்களை சமாதானப்படுத்தவும் இந்தியா நடத்தின பாலக்கோட் தாக்குதலுக்கு பழி வாங்கவும் பாலக்கோட் பாம்பிங் நடந்ததுக்கு அடுத்த நாள் அதாவது 27 February 2019 அன்னைக்கு ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட்டுங்கிற பேரில் இந்தியா மேலே ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க பாகிஸ்தான். பஞ்சாபில் இருக்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ரேடார் ஹப் 27 February 2019 அன்னைக்கு காலையில் 8:45 பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை சிவிலியன் டிராஃபிக் அதாவது பொதுமக்கள் பயன்படுத்துகிற விமானங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதை நோட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறதை கவனித்ததும் பாகிஸ்தான் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஐஏஎஃப்டைய ரேடார் ஹப் உடனடியாக பீர்பஞ்சல் மலைப்பகுதியில் பேட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த ஐஏஎஃப்டோட 4 சுக்கோய் Su-30 MKI விமானங்களையும் 2 மிராஜ் 2000 விமானங்களையும் கவனமாக இருக்க சொல்லி அலர்ட் பண்ணுறாங்க. அதே நேரம் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட்டுக்காக 24 விமானங்களை கொண்ட ஒரு ஸ்ட்ரைக் பேக்கேஜை ரெடி பண்ணுறாங்க. பாகிஸ்தானுடைய இந்த 24 விமானங்களை கொண்ட ஸ்ட்ரைக் பேக்கேஜில் அமெரிக்கன் மேட் F-16 ஃபால்கன் விமானங்களும் சைனீஸ் மேட் JF-17 தண்டர் விமானங்களும் இருந்துச்சு. இது போக பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுடைய மிராஜ் 3 மிராஜ் 5 விமானங்களும் இந்த பேக்கேஜில் இருந்துச்சு. இது போக எஸ்கார்ட்டுக்காகவும் ஏர் சப்போர்ட்டுக்காகவும் இன்னும் சில விமானங்களை இந்த ஆப்ரேஷனுக்காக பாகிஸ்தான் விமானப்படை பயன்படுத்தினாங்க. ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட் மூலமாக நௌஷேரால இருக்கிற பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸையும் நக்ரோட்டால இருக்கிற 16 கோருடைய ஹெட் குவார்ட்டர்ஸையும் தாக்குறது தான் பாகிஸ்தானுடைய பிளானாக இருந்துச்சு. இந்த ரெண்டு இடத்தையும் பாகிஸ்தான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இந்த ரெண்டு இடமும் லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட் செய்ய பாகிஸ்தான் சூஸ் பண்ணியிருந்த டைம் காலை 10 மணி. ஏன்னா 10 மணிக்கு தான் ஐஏஎஃப்டோட காம்பேட் பெட்ரோல் பேஸில் ஷிஃப்ட் சேஞ்ச் நடக்கும். ஷிஃப்ட் சேஞ்ச் நடக்கிறதுனால இந்த டைமில் ஐஏஎஃப்டோட பைலட்ஸ் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதனால இந்த டைமில் அட்டாக் பண்ணிவிட்டு சேஃபாக திரும்ப போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான். ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட்டை நடத்துறதுக்காக 27 February 2019 அன்றைக்கி காலையில் 9:45 பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுடைய ஸ்ட்ரைக் பேக்கேஜ் இந்தியாவை நோக்கி கிளம்புறாங்க. எல்ஓசிக்கு பக்கத்தில் வந்ததும் பாகிஸ்தானுடைய இந்த ஸ்ட்ரைக் பேக்கேஜ் சின்னது பெருசுன்னு 2 ஸ்குவாடாக பிரிகிறாங்க. சின்ன ஸ்குவாடில் குறைஞ்சது 8 போர் விமானங்கள் இருந்துச்சு. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுடைய சில மிராஜ் விமானங்களும் சில JF-17 விமானங்களும் இந்த சின்ன ஸ்குவாடில் இருந்துச்சு. பெரிய ஸ்குவாடில் F-16 விமானங்கள் உட்பட இந்த ஸ்ட்ரைக் பேக்கேஜில் மீதம் இருந்த மற்ற எல்லா விமானங்களும் இருந்துச்சு. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸோட இந்த சின்ன ஸ்ட்ரைக் ஸ்குவாட் நக்ரோட்டாவில் இருக்கிற 16 கோருடைய ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்குறதுக்காக போகிறாங்க. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடும்னு ஏற்கனவே நம்மளுடைய பெட்ரோல் விமானங்கள் எச்சரிக்கப்பட்டிருந்ததுனால நம்மளுடைய விமானங்கள் எல்லாமே ஹை அலர்ட்டில் இருந்துச்சு. நக்ரோட்டாக்கு பக்கத்தில் இருந்த நம்மளுடைய மிராஜ் 2000 விமானங்கள் பாகிஸ்தான் போர் விமானங்கள் நக்ரோட்டாவை நோக்கி வேகமாக வரதை அவங்களுடைய ரேடார் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. பாகிஸ்தான் விமானங்கள் நக்ரோட்டாவிலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கும்போதே நம்மளுடைய மிராஜ் 2000 விமானங்கள் அவங்களுடைய மைக்கா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைலை பாகிஸ்தான் விமானங்களை நோக்கி லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய பல மிசைல்ஸ் பாகிஸ்தான் விமானங்களை நோக்கி வரதை அவங்களுடைய ரேடார் மூலமாக பார்க்குறாங்க பாகிஸ்தான் விமானிகள். இந்தியாவோட இந்த கடுமையான ஃபயரிங்கை சமாளிக்க முடியாமல் நக்ரோட்டாவை நோக்கி வந்த பாகிஸ்தான் விமானங்கள் நக்ரோட்டாவிலேருந்து திரும்பி பாகிஸ்தான் உள்ளேயே போயிடுறாங்க. ஆக்சுவலாக நக்ரோட்டாவிலேருந்து பாகிஸ்தான் விமானங்கள் இவ்வளவு ஈஸியாக பின்வாங்கினதும் பாகிஸ்தான் பிளான் பண்ணினா ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட்டுடைய ஒரு பகுதி தான். ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட்டில் பாகிஸ்தானுடைய ஆக்சுவல் டார்கெட் நௌஷேரால இருக்கிற பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். பாகிஸ்தான் விமானங்கள் நக்ரோட்டாவை தாக்க போனது அங்கேருந்து வேகமாக பின்வாங்கினதுன்னு இது எல்லாமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க பண்ண பிளான்.
இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய கவனம் நக்ரோட்டாவில் இருக்கும்போது நௌஷேராவில் இருக்கிற பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கிட்டு சேஃபாக அவங்க நாட்டுக்கு திரும்ப போகிறது தான் பாகிஸ்தானோட ஆக்சுவல் பிளான். இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற விதமாக இந்தியாவுடைய கவனம் நக்ரோட்டாவில் இருக்கும்போது ஏர் டு கிரவுண்ட் தாக்குதல் நடத்துறதுக்காக லேசர் கைடட் பாம்ஸ் பொருத்தப்பட்ட பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுடைய F-16 விமானங்கள் வேகமாக நௌஷேராவை தாக்க போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தானுக்கு தெரியாதது என்னென்னா, பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடும்னு ஏற்கனவே நம்மளுடைய ரேடார் ஹப் நம்மளுடைய பேட்ரோல் விமானங்களை அலர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்மளுடைய 4 சுக்கோய் Su-30 MKI விமானங்கள் நௌஷேராவில் இருக்கிற பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்திலே தான் இருந்தாங்க. நௌஷேரால இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய விமானங்கள் தயாராக இருக்குங்கிறத அவங்களுடைய ரேடார் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் விமானிகள். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதும் PIF-உடைய F-16 விமானிகள் குறைஞ்சது 4 AIM-120 அட்வான்ஸ்ட் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸை நம்மளுடைய சுக்கோய் Su-30 MKI விமானங்களை நோக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட அட்வான்ஸ்டான சுக்கோய் Su-30 MKI விமானங்கள் இந்த மிசைல்ஸை எல்லாம் ட்ராக் பண்ணி நடுவானத்திலேயே தாக்கி அழிச்சிருது. பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸை பாதுகாக்க வேண்டியிருந்ததுனால சுக்கோய் Su-30 MKI விமானங்கள் நௌஷேராலேயே அவங்களுடைய பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் பாகிஸ்தான் விமானங்களை இன்டர்செப்ட் பண்ண MiG-21 Bison விமானங்களை களத்தில் இறக்குறாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸ்ரீநகர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து சுமார் 10 மணிக்கு 4 MiG-21 விமானங்கள் நௌஷேராவை நோக்கி கிளம்புது. இந்த 4 விமானங்களுடைய ஃபார்மேஷனை கமாண்ட் பண்ணுறது விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமான். டாப் ஸ்பீடில் பறந்து நம்மளுடைய MiG-21 விமானங்கள் நௌஷேராக்கு வருது. நௌஷேராக்கு வந்ததும் பாகிஸ்தானுடைய ஒரு விமானம் லோ ஆல்டிடியூட்டில் பறந்து நம்மளுடைய ஒரு விமானத்தை தாக்க தயாராகிறத பார்க்குறாரு அபிநந்தன். உடனடியாக லோ ஆல்டிடியூட்டில் பறக்கிற பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை பற்றி நம்மளுடைய விமானியை அலர்ட் பண்ணி நம்மளுடைய விமானத்தை காப்பாற்றுறாரு அபிநந்தன். இதுக்கப்புறம் நம்மளுடைய மற்ற விமானிகள் கூட சேர்ந்து பாகிஸ்தான் விமானங்களை துரத்த ஆரம்பிக்கிறாரு அபிநந்தன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸை மீறி நௌஷேராவில் இருக்கிற பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிற பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் விமானிகள் பின்வாங்கி பாகிஸ்தானுக்கு திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திரும்ப போகும்போது அவங்க கொண்டு வந்திருந்த லேசர் கைடட் பாம்ஸை எல்லாம் நௌஷேரா சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க பாகிஸ்தான் பைலட்ஸ். பாகிஸ்தான் வீசின இந்த பாம்ஸில் ஒரு பாலம் உடையுது, மற்ற பாம்ஸ் எல்லாம் ஆள் இல்லாத இடத்துல விழுந்து வெடிக்குது. பாகிஸ்தானோட இந்த பாம்பிங்கால் நமக்கு எந்த பெரிய சேதமும் ஏற்படல. பாகிஸ்தான் விமானிகள் LOC-யை கிராஸ் பண்ணி பாகிஸ்தான் உள்ள போகிற வரைக்கும் அவங்கள துரத்த முடிவு பண்ணி PIF விமானங்களை சேஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய MiG-21 பைலட்ஸ். அப்படி சேஸ் பண்ணிட்டு போகும்போது PIF-ஓட ஒரு F-16 விமானத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக லாக் பண்ணுறாரு விங் கமாண்டர் அபிநந்தன். PIF விமானி அபிநந்தனுடைய லாக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவருடைய F-16 விமானத்தை ஸ்டீப்பாக மேல் நோக்கி கொண்டு போகிறாரு. ஆனால் நம்மளுடைய அபிநந்தன் அந்த F-16 விமானத்தை விடுறதா இல்லை, அந்த விமானத்தை விடாமல் துரத்திக்கிட்டே போகிறாரு. சரியான நேரம் பார்த்து MiG-21 இருந்த விம்பல் R-73 மிசைலை அவர் லாக் பண்ணியிருந்த பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுடைய F-16 விமானத்தை நோக்கி ஃபயர் பண்ணுறாரு விங் கமாண்டர் அபிநந்தன். அந்த மிசைல் டைரெக்டாக போய் F-16 விமானத்தை தாக்குது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுடைய F-16 செயலிலேருந்து கீழே விழ ஆரம்பிக்குது. செயலிலேருந்து கீழே விழுற அந்த F-16 விமானத்திலிருந்து அந்த விமானத்துடைய பைலட் எஜெக்ட் ஆகிறத பார்க்குறாரு அபிநந்தன். உலகத்தோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபைட்டர் ஜெட்னு அமெரிக்கா பெருமையாக சொல்லிக்கிற அவங்களுடைய 4th generation ஃபைட்டர் ஜெட்டான F-16 ஒரு 3rd generation ஃபைட்டர் ஜெட்டான MiG-21 Bison சுட்டு வீழ்த்தி வரலாறு படைக்கிறாரு இந்திய விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமான். இந்த F-16 தாக்குற ப்ராசஸில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் LOC-க்கு அந்த பக்கம் போயிடுறாரு அபிநந்தன். இதை கவனித்ததும் உடனடியாக ஃப்ளைட்டோடைய டைரக்ஷனை மாற்றி நம்ம சைடுக்கு திரும்ப வர முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே கிரவுண்ட்லேருந்து பாகிஸ்தான் அவங்களுடைய ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸை விங் கமாண்டர் அபிநந்தனுடைய விமானத்தை நோக்கி ஃபயர் பண்ணுறாங்க. இந்த மிசைலேருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு அபிநந்தன். ஆனால் அந்த மிசைல் விங் கமாண்டர் அபிநந்தனுடைய MiG-21 விமானத்தை தாக்குது. இந்த அட்டாக்கில் MiG-21 விமானம் செயலிழக்குது. இதுக்கு மேலே அந்த விமானத்திலிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அபிநந்தன் எஜெக்ட் பண்ணி அந்த விமானத்திலிருந்து வெளியில் வராரு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரோட பிம்பர் மாவட்டத்தில் உள்ள ஹோரன் கிராமத்து மக்கள் வானத்தில் 2 பாராஷூட்ஸ் பறக்கிறத பார்க்குறாங்க. அந்த 2 பாராஷூட்ஸ்லையும் இந்தியாவோட 2 விமானிகள் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த 2 விமானிகளையும் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க இந்த ஊர் மக்கள். அந்த 2 பாராஷூட்ஸில் ஒன்றில் அவங்களோட F-16 பைலட் இருக்கிறது அந்த ஊர் மக்களுக்கு தெரியல. அபிநந்தன் ஹோரன் கிராமத்துக்கு பக்கத்தில் லேண்ட் ஆகிறாரு. ஃப்ளைட்லேருந்து எஜெக்ட் பண்ணி லேண்ட் ஆனதில் விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு முதுகில் அடிபட்டுருந்துச்சு. லேண்ட் ஆனதும் அவரை நோக்கி 3 இளைஞர்கள் ஓடி வரதை பார்க்குறாரு அபிநந்தன். அந்த இளைஞர்கள் கிட்ட வந்ததும் இது இந்தியாவா இல்லை பாகிஸ்தானான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர்கள் இது இந்தியா அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. உடனடியாக இது இந்தியாவில் எந்த இடம்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் முதுகில் அடிபட்டு இருக்கிறதாகவும் குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்குறாரு அபிநந்தன். அதுக்குள்ளே இன்னும் நிறைய பொதுமக்கள் அபிநந்தன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே கூடுன மக்களுடைய நடவடிக்கையை பார்த்து சந்தேகப்பட்டு அவங்கள சோதிக்கிறதுக்காக பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கோஷம் போடுறாரு அபிநந்தன். இதை கேட்டதும் கோவப்பட்டு அங்கே இருந்த மக்கள் பாகிஸ்தான் ஆர்மி ஜிந்தாபாத்னு எதிர்கோஷம் போட்டுட்டு விங் கமாண்டர் அபிநந்தனை தாக்க முயற்சி பண்ணுறாங்க.
மக்கள் போட்ட இந்த கோஷத்தை கேட்டதும் அபிநந்தன் அவர் பாகிஸ்தானில் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. எதிரி நாட்டில் இருக்கும்னு தெரிஞ்சதும் உடனடியாக அவர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை அபிநந்தனுக்கு ஞாபகத்துக்கு வருது. கொஞ்ச தூரத்தில் ஒரு சின்ன குட்டை இருக்கிறத பார்க்குற அபிநந்தன் வேகமாக ஓடி போய் அதில் குதிக்கிறாரு. அங்கே கூடியிருந்த மக்களும் அபிநந்தனை துரத்திக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறாங்க. அந்த குட்டை உள்ளே போனதும் அவருடைய பாக்கெட்டில் இருந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைஞ்ச பேப்பர்களை எடுத்து கடித்து முழுங்கிடுறாரு அபிநந்தன். இதை பார்த்ததும் அபிநந்தன் ஏதோ ஒரு முக்கியமான ஆதாரத்தை அளிக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த கும்பல் அபிநந்தன் அவர்களை தாக்குறதுக்காக வராங்க. உடனடியாக அவருடைய பிஸ்டல் எடுத்து வானத்தை நோக்கி ரெண்டு வார்னிங் ஷாட்ஸ் ஃபயர் பண்ணுறாரு அபிநந்தன். பிஸ்டலை பார்த்ததும் அந்த கும்பல் பின்வாங்குது. நேரமாக ஆக அபிநந்தனை சுற்றி இருந்த மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு பிஸ்டலை வச்சு அந்த கும்பலை சமாளிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிற அபிநந்தன் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்டலை கீழே வைக்கிறாரு. விங் கமாண்டர் அபிநந்தன் அந்த பிஸ்டலை கீழே வச்சதும் அவர் மேலே பாஞ்சு அவரை கண்ணா பின்னான்னு தாக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கும்பல். அந்த கும்பல் அவரை கண்ணா பின்னான்னு தாக்கிட்டு இருக்கும்போது கூட அவர்கிட்ட இருந்த மற்ற டாக்குமெண்ட்ஸை எல்லாம் அந்த குட்டை உள்ள தூக்கி போட்டு அழிக்க முயற்சி செய்கிறாரு அபிநந்தன். அந்த கும்பல் அபிநந்தன் டாக்குமெண்ட்ஸை அழிக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. ஆனாலும் அபிநந்தன் அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் எப்படியோ அந்த குட்டை உள்ள தூக்கி போட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே வர பாகிஸ்தான் ஆர்மி அபிநந்தனை அந்த கும்பல் கிட்டேருந்து மீட்டு அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. அபிநந்தன் வர்த்தமான் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சென்னையில் பிறந்து வளர்ந்த இவருடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அபிநந்தன் ஒரு மிலிட்ரி ஃபேமிலியிலேருந்து வராரு. அபிநந்தனுடைய அப்பா ஏர் மார்ஷல் எஸ் வர்த்தமான். இவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சர்வ் பண்ணி ஏர் மார்ஷல் ரேங்கில் ரிட்டையர் ஆனவர். அபிநந்தனுடைய தாத்தாவும் செகண்ட் வேர்ல்டு வாரில் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு போர் வீரர். அபிநந்தன் அவருடைய ஸ்கூலிங்கை அமராவதி நகரில் இருக்கிற சைனிக் ஸ்கூலில் முடித்தார். ஸ்கூலிங் முடித்ததும் என்டிஏ, அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அகாடமியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 19th June 2004 அன்றைக்கி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய காம்பேட் ஸ்ட்ரீமில் ஃப்ளையிங் ஆஃபீஸராக கமிஷன் ஆகிறாரு. இதுக்கப்புறம் 19 June 2006 அன்னைக்கு ஃப்ளைட் லெஃப்டினண்ட்டாக ப்ரொமோட் ஆகிறாரு. 8 July 2010 அன்னைக்கு ஸ்குவாட்ரன் லீடராக ப்ரொமோட் ஆகிறாரு. June 2017 விங் கமாண்டராக ப்ரொமோட் ஆகிறாரு அபிநந்தன் வர்த்தமான். விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமானை கேப்சர் பண்ணதும் அவரை பிம்பரில் இருக்கிற மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாகிஸ்தான் ஆர்மி. விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமான கூட்டிகிட்டு போகிற வழியில் ரெண்டு சைட்லேயும் கூடியிருந்த பாகிஸ்தான் பொதுமக்கள் பாகிஸ்தான் ஆர்மி ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஆர்மி ஜிந்தாபாத்னு கோஷம் போடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி வாகனங்களுக்கு மேலே பூக்களை தூவி அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க பாகிஸ்தான் பொதுமக்கள். இந்தியன் பைலட்டை கேப்சர் பண்ணதில் மொத்த பாகிஸ்தானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷம் பாகிஸ்தானுக்கு ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. இந்தியன் பைலட் பாகிஸ்தானோட பிடியில் இருக்காருன்னு தெரிஞ்சதும் உடனடியாக அவரை மீட்கிற வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க இந்திய அரசாங்கம். விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமானுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காமல் அவரை உடனடியாக விடுதலை செய்யலைன்னா மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும்னு இந்தியா பாகிஸ்தானை எச்சரிக்கிறாங்க. அதே நேரம் பாகிஸ்தானோட பிடியிலிருந்த விங் கமாண்டர் அபிநந்தன் ஒரு வீரர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு. பாகிஸ்தான் கேட்ட சில இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இதுக்கான பதிலை உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு தைரியமாக சொல்லிடுறாரு அபிநந்தன். நம்மளுடைய விங் கமாண்டரை ரிலீஸ் பண்ணலன்னா பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்த தயாராகிறாங்க இந்தியா. எங்கே இந்தியா தாக்குதல் நடத்திடுவாங்களோன்னு நினைக்கிற பாகிஸ்தான் வேற வழியே இல்லாமல் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமான இந்தியா கிட்ட ஒப்படைக்க தயாராகிறாங்க. கிட்டத்தட்ட 60 மணி நேரம் பாகிஸ்தான் பிடியிலிருந்த விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமான் ஃபைனலாக 1 March 2019 அன்னைக்கு அட்டாரி பார்டர் வழியாக இந்தியாவுக்கு திரும்ப வராரு. யூஎஸ்ஏ இந்த F-16 விமானங்களை பாகிஸ்தானுக்கு விற்கும்போது இந்த விமானங்களை தீவிரவாதத்துக்கு எதிராக மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எந்த நாட்டுக்கு எதிராகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை மீறுற விதமாக F-16 இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்காங்கிற விஷயத்தை இந்தியா யூஎஸ்ஏக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் யூஎஸ்ஏ பாகிஸ்தான் F-16 விமானங்களை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி யூஎஸ்ஏ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, யூஎஸ்ஏ F-16 விமானங்களை உலகத்தோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபைட்டர் ஜெட்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு இந்த F-16 விமானங்களை யூஎஸ்ஏ ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 3rd generation சோவியத் மேட் ஃபைட்டரான MiG-21 Bison அட்வான்ஸ்டான 4th generation விமானமான F-16 சுட்டு வீழ்த்திருச்சுங்கிறது யூஎஸ்ஏவால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் F-16 விமானத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தலைன்னு யூஎஸ்ஏ சொல்கிறதா பலரும் நம்புகிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் டாட்டில் F-16 பயன்படுத்தினதுக்கான பல ஆதாரங்களை இந்தியா வெளியிட்டிருக்காங்க. F-16 விமானங்கள் பயன்படுத்துகிற AIM-120 அட்வான்ஸ்ட் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸுடைய பகுதிகளை இந்தியா ஆதாரமாக கொடுத்துருக்காங்க. இது போக F-16 எலக்ட்ரிக்கல் சிக்னேச்சர்ஸையும் இந்தியா எவிடென்ஸாக வெளியிட்டிருக்காங்க. நாடு திரும்பி கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் டியூட்டிக்கு திரும்புகிறாரு விங் கமாண்டர் அபிநந்தன். பாகிஸ்தானோட அட்வான்ஸ்டான F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தினதுக்காகவும் எதிரிகளோட பிடியில் இருக்கும்போது கூட வீரத்தோடு நடந்துக்கிட்டதுக்காகவும் 2021 அபிநந்தன் வர்த்தமானவர்களுக்கு வீர் சக்ரா விருது வழங்கப்படுது. நவம்பர் 2021 குரூப் கேப்டனாக ப்ரமோட் ஆகிற அபிநந்தன் வர்த்தமான் இப்போவும் தொடர்ந்து நாட்டுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குரூப் கேப்டன் அபிநந்தன் வர்த்தமான பல கோடி இந்தியர்கள் ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. நாட்டுக்காக அவருடைய பாதி முகத்தையே கொடுத்த லெப்டினன்ட் கர்னல் ரிஷி ராஜலட்சுமி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் குரூப் கேப்டன் அபிநந்தன் வர்த்தமான், வீர் சக்ரா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.